பாருங்க நம்ம அதெல்லாம் எப்படி எடுக்கலாம். இது இங்க உள்ள நம்ம ஊர் ஆத்துலயே அவைலபிளா இருக்கு. ஃபாக்ஸ் டெயில் மாதிரியே தான் இருக்கு பாருங்க. இதில் ஏதாவது ஃபிஷ்ஷஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம். நானும் அரிச்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே உள்ள ஃபிஷ்ஷஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால தான் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. நான் பிடிச்சிட்டு என்னென்ன ஃபிஷ்ஷஸ்லாம் பிடிச்சிருக்கேன்ட்டு உங்களுக்கு ஃபைனலாக நான் வீடியோவில் காமிக்கிறேன். இதை பிடிச்சிட்டு இருக்கும்போதே ஒரு ஐடியா வந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த ஆற்றுக்கு பக்கத்தில் தான் ஒரு டேம் இருக்குது. டேம்னா சின்ன ஒரு அணைக்கட்டு தான். அந்த அணைக்கட்டுக்கு நம்ம இப்போ போகிறோம். இங்கே பார்த்துட்டு இருக்கிறது தான் நம்ம சொன்ன அந்த மருதூர் டேமு. பாருங்கள், இப்போ மெயின்டெனன்ஸ் ஒர்க்காக நடந்துகிட்டு இருக்கிறதுனால நம்மளால் என்ன செய்ய முடியல, ஃபுல்லாக இது பண்ண முடியல. சூப்பராக இருக்குது. வாங்க, எங்கேயாவது மீன் இருக்கான்னு நம்ம போய் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சின்னதாக தண்ணி கிடக்கு. இதில் நம்ம வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், ஷ்ரிம்ப் கிடக்கு. உங்களுக்கு தெரியுதா பாருங்க, உங்களுக்கு என்னது டேடி? அதெல்லாம் கல்லு. சமயத்துல குட்டி ஷ்ரிம்ப். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரியான மூணு மீன் பார்த்தோம். இப்போ நான் நிற்கிறேன்ல, அதுக்கு கீழே மூணு ஃபிஷ்ஷு. அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கேட் ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்னேக் ஹெட்னு நம்ம சொல்லுவோம். அது எப்படியாவது பிடிச்சிடலாம்னு நாங்களும் பிரயாசப்பட்டு தான் பார்த்தோம். ஆனால் ரொம்ப பயமாக இருந்தது, ஏன்னா அவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷை ஃபஸ்ட் டைம் நேரில் பார்த்தோம். ரெண்டாவது பாருங்கள், கலக்கி விட்டுட்டு போகுது பாருங்கள் அந்த இடத்துல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது. ரெண்டாவது, அவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷை நேரில் பார்த்தோன்னே ஒரு சின்ன பயம். நாங்கள் முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணோன்னே இந்த மாதிரி ஃபிஷ்லாம் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்து வரல. அதனால் நாங்கள் சும்மா ட்ரை பண்ணோம், கடைசி வரைக்கும் எங்களால் முடியல. இதோட நாங்கள் இந்த ட்ரிப்பை முடிச்சுக்கிட்டோம். இதில் நீர்த்தேக்கத்தில் பிடித்த ஷ்ரிம்ப் இதில் கிடக்குது. அதே மாதிரி ஆற்றுல பிடிச்ச மீனை நம்ம கண்ணாடி தொட்டிலும் நம்ம போட்டாச்சு. நாங்கள் அடுத்தால இந்த மாதிரி போனால் இன்னும் நாங்கள் சூப்பராக வீடியோ நாங்கள் எடுத்து உங்களுக்கு போடுறோம். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.